வணக்கம். புலியின் தேசம் செய்திகளுக்காக நான் மணியரசன். இன்றைய நாம் தமிழ் கட்சிக்கான சில செய்திகள். சென்னை கே கே நகரில் உள்ள பத்மசேஷாத்ரி பாலபவன் பள்ளியின் வணிகவியல் ஆசிரியர் ராஜகோபாலன் என்பவர் மாணவிகளை பால ரீதியாக தொந்தரவு செய்வதாக இருந்திருக்கும் செய்தி பேரதிர்ச்சியை தருகிறது. அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் வணிக பண்டமாக மாறிப்போன குற்ற சமூகத்தில் நடந்தேறும் இது போன்ற நிகழ்வுகள் ஒட்டுமொத்த சமூகத்தையே வெட்டி தலைகுனிய செய்கிறது. மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நெறிப்படுத்த வேண்டிய ஒரு ஆசிரியரே இழிவாகவும் அருவறுக்கத்தக்க வகையிலும் நடந்து கொண்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மீதும் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சந்தம் சீமான் அவரது அவசியல் பேஜில் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் இருந்து நமது உறவுகள் நமக்கு அனுப்பிய செய்தியின்படி இன்று காலை சரியாக 7 மணி அளவில் சூளைமேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கபசுர குடிநீர் வாங்கப்பட்டது. அதன் காட்சிகள் மேலே உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான காணொலி ஆவணமானது பின்வருமாறு. நாம் தமிழர் வெற்றி சின்னம் விவசாயி இந்த நாட்டு